Krishna Krishna Radhe Krishna. இதுவரைக்கும் நம்ம சும்மா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிருஷ்ணா ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வர எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தோம், கலியுகத்தில் மகாலட்சுமி அவதாரம் ஏற்கும் போது அவருடைய பேர் என்ன அப்படின்னு. நீங்களுமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், அது யார் அப்படின்னா பத்மா. நம்ம கல்கி பகவான் எப்படி பத்மா தேவியை மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம சேனலில் கூட முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இனி நம்ம இன்னைக்கு வீடியோவில் உள்ள க்வெஸ்சன் கூட வீடியோ எண்ணில் தெரிஞ்சுப்போம். அப்படியே நம்ம கண்ணனோட கீதையிலும் நுழைவோம். நாம் மனிதர்கள், நமக்கு பல பல சந்தேகங்கள் வரும். சந்தேகத்திற்கான விடையை நாம் வெளியில் சென்று தேடுவதற்கு முன்பாக நமக்குள் ஒருமுறை கேட்டு பார்க்க வேண்டும். தீர்வு இல்லாத பிரச்சனை இல்லை என்ற ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள். இன்று அதற்கான விடை கிடைக்கவில்லை என்றாலும் நாளை நிச்சயம் அதற்கான விடை கிடைக்கலாம். மனதின் சந்தேகங்களை மனதில் இருக்கும் கண்ணனிடம் கேளுங்கள். அவனே ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் விடையாக வந்து நிற்பான். அதனால் எதை கண்டும் மனம் கலங்க வேண்டாம். அர்ஜுனர் பல சந்தேகங்களை பகவானிடம் கேட்டார். கண்ணா, உன்னை எப்படி நான் அறிவேன்? எப்படிப்பட்ட பொருட்களில் நான் உன்னை பார்க்க முடியும் என்று பகவானும் அதற்கு விடை தருகின்றார். ஸ்ரீ பகவானு வாச ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாஹ்யாத்ம விபூதய பிராதான்யத குருச்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஷ்யாமி. நல்லது குருகுல குழந்தை, தெய்வத்தன்மை விளங்கும் என் விபூதிகளில், அதாவது சிறந்த படைப்புகளில் முக்கியமானவற்றை எடுத்து கூறுகின்றேன். என்னுடைய விபூதிகளின் விரிவுக்கு முடிவே இல்லை என்று பகவான் அர்ஜுனரிடம் கூறுகின்றார். இயற்கையில் இருக்கும் சிறப்புகள் அனைத்துமே ஈஸ்வர விபூதிகள். அவைகளை வெறும் சொல்லில் அடக்குவது பகவானுக்கே இயலாது. அங்கங்கு சிலவற்றை மட்டுமே எடுத்து கூற முடியும். அதிலிருந்து நாம் மற்றவைகளை அறிந்து கொள்ளலாம். வெறும் வேதங்களை மட்டும் படித்துவிட்டு பகவான் இப்படிப்பட்டவர் என்று கூறக்கூடாது. முதலில் நாம் உலகத்தை பற்றிய முடிவான உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பகவான் கூறுவதை கேட்போம். அகமாத்மா குடாகேச்ச சர்வபூதா சயஸ்தித அகமாதிச்ச மத்யஞ்ச துயிலை வென்றவனே, எல்லா உயிர்களின் உள்ளத்தில் உறையும் ஆத்மா நானே. உயிர்களின் நாதியும் நடுவும் முடிவும் நானே என்று பகவான் கூறுகின்றார். குடாகேசன் என்றால் தூக்கத்தை வென்றவன் என்று பொருள். அர்ஜுனர் தான் விரும்பும் போது தூங்குவார். தூக்கம் இல்லாமலும் அவரால் இருக்க முடியும். தூக்கத்தை வென்று ஆத்ம போதத்தில் விழிப்படைபவரால் தான் எங்கும் இருக்கும் பரமாத்மாவின் தன்மைகளை அறிய முடியும். நம் பகவான் தான் நம் ஆத்மாவாக இருக்கின்றார். நீங்கள் ஆத்மா என்று உணரும் நொடி பகவானையும் உணர்ந்து விடுவீர். உயிர்கள் தோன்றுவதும் வாழ்வதும் இறுதியில் மடிவதும் பரமாத்மாவிடம்தான். நம் ஆத்மாவாக நம் கண்ணனே இருக்கின்றான். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகவான் கூறுகின்றார். அதை பற்றி அறிந்து கொள்வோம். ஆதித்யானாமகம் விஷ்ணுர் ஜோதிஷாம் ரவிரம் சுமான் மரீசீர் மருதாமஸ்மி நக்ஷத்ராணாமகம் சசி வேதானாம் சாம வேதோ அஸ்மி தேவானாம் அஸ்மி வாஷவஹ இந்த்ரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதஷா. ஆதித்யர்களுள் நான் விஷ்ணு, பிரகாசிக்கும் பொருட்களில் கதிர் நிறைந்த சூரியன், மருத்துக்களில் மரீசி, நட்சத்திரங்களுள் சந்திரன், வேதங்களுள் நான் சாம வேதம், தேவர்களுக்குள் இந்திரன், இந்திரியங்களுள் மனதா இருக்கின்றேன், உயிர்களில் அறிவா இருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார். பூமியில் எத்தனை விளைச்சல் பொருட்கள் இருந்தாலும் விசேஷமான பொருளையே பொருட்காட்சியில் வைப்பார். அனைத்தும் பகவானுடைய படைப்பு என்றாலும் எவை விசேஷமாக பகவானை ஞாபகப்படுத்துமோ அவற்றை தனியாக பிரித்தெடுத்து பகவான் கூறுகின்றார். நம் தமிழ் மாதம் 12 மாதங்களுக்கு 12 ஆதித்யர்கள் இருக்கின்றனர். ஒருவரே 12 பெயர் பெற்று 12 தொழில் செய்கின்றார். சித்திரை மாதத்திற்கு அம்சு, வைகாசி மாதத்திற்கு தாதா, ஆனி மாதத்திற்கு இந்திரன், ஆடிக்கு அரியமா, ஆவணிக்கு விவஸ்வான், புரட்டாசிக்கு பகன், ஐப்பசி மாதத்திற்கு பர்ஜன்யன், கார்த்திகைக்கு துவஸ்டா, மார்கழிக்கு மித்திரன், தை மாதத்திற்கு விஷ்ணு, மாசி மாதத்திற்கு வருணன், பங்குனி மாதத்திற்கு பூஷா என்ற ஆதித்யர். இதில் தை மாதம் உத்தராயண புண்ணிய காலத்தை தோற்றுவித்து
பனியை குறைத்து மித வெப்பத்தை தருகின்றது. அதனால்தான் பகவான் ஆதித்யர்களுள் விஷ்ணுவாக இருக்கின்றார். மருத்து தேவதை என்றால் வாயு தேவதை. 49 வாயு தேவதைகள் உண்டு. அவர்களில் மரிசி என்பவன் தான் பகவான். காற்று வீசுவது முக்கியமானது. அதில் முக்கியமானதே பகவான் இங்கு கூறுகின்றார். பகவானே ஒளிரும் சூரியனும். பகலில் சூரியன், இரவில் சந்திரன் பிரகாசிக்கும். உண்மையில் சந்திரன் நட்சத்திரமில்லை, ஆனால் அதனால் அடையும் பயன் பொருட்டு அது பகவான் சொரூபமாக கூறப்படுகின்றது. சாமவேதம் இசையோடு இருக்கின்றது. விரைவில் அந்த இசை பகவான் நினைவே கொண்டு வரும். அதனால்தான் சாமவேதம் முதன்மையானது. இந்திரன் தேவர்களுக்கு தலைவன், அதனால் இந்திரனும் பகவானே. நம் உணர்வும் நம் மனமும் பகவானே. நம் மனம் இல்லாமல் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அதனால் எந்த பயனுமே இல்லை. மனதின் உதவி இல்லை என்றால் 5 இந்திரியங்களுக்கும் வேலை இல்லை. நம்மில் இருக்கும் உணர்வுதான் உயிர் இருப்பதற்கும் உயிர் இல்லாமல் இருப்பதற்குமான வித்தியாசம். நம் உணர்வாக பகவான் இருக்கின்றார். அந்த உணர்வு கொண்டு மனதால் எப்போதும் பகவானையே உணருங்கள். பகவானது இந்த எல்லையற்ற வடிவங்களையும் அப்போதுதான் நம்மால் உணர முடியும். இன்னுமே நம்ம கண்ணனோட கீதையில பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகின்றது. அதையுமே இனி வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இனி நம்ம இன்னைக்கு வீடியோல உள்ள க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, பக்த பிரகலாதனின் தந்தை பெயர் என்ன? இதுதான் இன்னைக்கான க்வெஸ்சன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தினம் தினம் கிருஷ்ணனின் கீதை அறிவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.